வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து 8th முடிச்சுருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th, 10th, 12th அண்ட் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே வந்து வேலை, சொந்த ஊர்லேயே வேலை. எனக்கு பார்த்திங்கன்னா பணியிடம் வந்து தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 9/1/2023. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 9/1/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில்டு அட்டிஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்காங்க. நீங்கள் என்ன ட்ரேடு அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்களுடைய நேம், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்னதில் வருது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, யூஆர், இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி, பிசி கேண்டிடேட் வந்து ஓபிசியில் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு, அடுத்தது உமன் கேண்டிடேட், அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேமு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது வந்து ஏஜு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, டீட்டெயில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸு. ஸோ இது மாதிரி வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய ஆர்கனைசேஷன் நேம், நீங்கள் வந்து எங்கே வந்து படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எங்கே வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறது. இதில் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் வந்து உங்களுடைய லைசன்ஸுடைய நம்பர், அடுத்தது உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து லைசன்ஸ் எப்போ கொடுத்தாங்க, அதனோடய வேலிட்டி எது வரைக்கும் இருக்குது, அதே மாதிரி ஹெச்எம்வி வந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய இஷ்யூ டேட்டு, அதனோடய வேலிட்டி, இதை வந்து எழுதிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு 9/1/2023 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் 9ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு டேட் இருக்குது. இந்த சீனியர் மேனேஜர் JAG மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோட், சென்னை 600006. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோவையும் ஒட்டியிருப்பீங்க. ஸோ இது கூட வந்து இவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ், ஏஜ் ஜெராக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கான ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய 10th மார்க்ஷீட்டு, ஐடிஐ முடிச்சிட்டிங்கன்னா அதனுடைய மார்க்ஷீட் ஜெராக்ஸு, அடுத்தது டிரைவிங் லைசன்ஸினுடைய ஜெராக்ஸ் காப்பி, இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து வச்சு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டு 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலையே 19,900 ரூபா கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா, ஆஃபீஸ் ஆஃப் த சீனியர் மேனேஜர் JAG, மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோட், சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 வேக்கண்ட்டு. எம்வி எலக்ட்ரிஷியன், இதில் வந்து ஒரு வேக்கண்ட்டு. காப்பர் அண்ட் டென்ஸ்மித்தில் ஒரு வேக்கண்ட்டு. அப்ஹோல்ஸ்டர், ஸோ ஸ்கில்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு வேக்கண்ட். ஸோ டோட்டலாக வந்து 7 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து அதிகபட்சம் வந்து 22,000 வந்து அதிகபட்சம் வந்து 63,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.